நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பான கொலு அலங்காரம் செய்திருந்த வாசகியர்களுக்கு கோவை தினமலர் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் நவராத்திரி பண்டிகையும் ஒன்று ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் இப்பண்டிகையில் பெண்கள் தங்களது வீடுகளில் கொழு வைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் ஆண்டுதோறும் சிறப்பாக கொழு வைப்பவர்களுக்கு தினமலர் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு கோவையில் சிறப்பாக வைத்த வாசகிகளின் வீடுகளுக்கு சென்று தினமலர் நாளை ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் யுடிவி அதிகாரிகள் பார்வையிட்டனர் பாரத மாதா பூரி ஜெகநாதர் ஐயப்பன் ஆழ்வார்கள் கார்த்திகை பெண்கள் மும்மூர்த்திகள் பதினெட்டு சித்தர்கள் ராவண தர்பார் ரிஷப வாகனம் திருவண்ணாமலை கிரிவலம் ஆகியன கோலுவில் இடம்பெற்றிருந்தன கோபியர் நடனம் ஆதிவாசிகள் குடியிருப்பு கைலாயம் பசுமை பாதுகாப்பு வவுசி பூங்கா அஷ்டலட்சுமி பழனிமலை முருகன் தேசத் தலைவர்கள் திருப்பதி பிரம்மோற்சவம் காற்றாலை குறித்த விழிப்புணர்வு பொம்மைகள் பெரிதும் ஈர்த்தன இதில் வெற்றி பெற்ற வாசகிகளுக்கு தினமலர் சார்பில் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது பரிசு பெற்ற வாசகிகள் தினமலர் நாளிதழுக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அவர்களை அழைத்து செய்யும்பொழுது அவர்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் இன்று கூட நான் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று இயங்கிக் கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தேன் அது அவர்கள் வந்து செய்வதற்காக நாங்கள் இன்னும் சிறப்பாக அதை செய்கிறோம் இது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டினுடைய மிக சிறப்பான ஒரு பண்டிகையாக இது கருதப்படுகிறது பெண்களுக்கு மிகவும் சிறப்பானது தினமலர் வந்து இயர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து பண்ணதுனாலதான் எனக்கு இன்னும் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்ட் வருது நிறைய நம்ம கான்செப்ட் பண்ணி நிறைய புது புது இதெல்லாம் ஆசை வருது ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு இருக்கேங்க அதனால வந்து எனக்கு நிறைய நிகழ்வுகள் காட்டணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் தான் மேலும் வருது வழிய நிறைய பேர் வந்து பார்த்து அதுவும் ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் எனக்கு தினமலர் நாளிதழ் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று வாசகிகள் கேட்டுக்கொண்டனர்